ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், அப்புறம் 1/4 கிலோ கறி. 1/4 கிலோ கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு கம்மியாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வறுத்து அரைச்ச கறி மசாலா தூள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மல்லி விதை, பட்டை வத்தல், மிளகு, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள் இருக்குது அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு. முதல்ல குக்கரை வச்சு அதில் 1/4 கிலோ கறி அதில் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பேருக்கு சமைக்கிறதுனால 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூளை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு, இந்த கறிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல்லுப்பு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த கறிக்கு கொஞ்சமாக தண்ணி வைங்க. ஏன்னா நம்ம சுக்கா செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி கறியிலே கொஞ்சம் விடும், அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ மூடியை வச்சு நம்ம மூடிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா 5 விசில் விடணும், 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். கறி நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் 5 விசில் ஆயிடுச்சு. நான் இதை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வைக்க போகிறேன். ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பேன் வந்து நல்லா காஞ்சிடணும். அதில் ஊற்றுறது வந்து நல்லெண்ணெய், மேக்ஸிமம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் அதோட வாசமே அதில் இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். நான் வந்து மிளகுத்தூளை லாஸ்டில் போட்டு பெப்பர் சுக்காவாக போடுறதுனால கம்மியாக தான் காரம் போட்டுக்கிறேன். மிளகோட காரத்தை கூட்டிக்கலான்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமே நீங்கள் இந்த மட்டன் சுக்காக்கு எடுங்க, பெரிய வெங்காயம் எடுக்காதீங்க. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் தான் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா சுருளை வதங்கணும். நல்லா சுருங்க வதங்கிட்டுக்கலையே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச கறி மசாலாவை போட்டுருவோம். இதோட பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். வேணும்னா நம்ம கறியில் இருக்கிற தண்ணியை கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி ஊற்றுனோன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் வத்துறதுக்கு லேட்டாகும். அதுக்கு பதிலாக அந்த கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றுனிங்கன்னா கறியும் வந்து சீக்கிரம் வெந்துடும், சுக்கா சீக்கிரமாக ரெடி ஆயிடும். அதனால தான் இப்போ கறி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி ஃபுல்லாக வற்றணும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம்.
தண்ணி நல்லா கொஞ்சம் இஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ வறுத்து அரைச்ச மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு டிஷ் செய்யும் போதும் அப்போதைக்கு ரோஸ்ட் பண்ணி அதை போட்டிங்கன்னா, பொடிச்சு போட்டிங்கன்னா அதோட வாசமும் நல்லா இருக்கும், காட்டமும் கொஞ்சம் இருக்கும் அதில். தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறியிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த எண்ணெயிலேயே கறியை ஒரு 10-15 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா அதோட வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம ஸ்லிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. வா, அதோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடு ஃபுல்லாக பரவி இருக்குது. இப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எம்மியாக இருக்குல்ல. இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிடலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.